ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அப்புறம் வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆண்டு பப்ளிக் எக்ஸாம் எழுதி முடிச்ச பத்தாவது ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க தெரியுங்களா கிட்டத்தட்ட மூன்றரை லட்சத்துக்கு மேலே ஃபெயில் ஆயிருக்கிறதா வந்து பெரிய ஒரு அதிர்ச்சி தகவல் வந்துருக்குது எங்கே வந்து பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசத்தில் மத்திய பிரதேசத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி இருபத்தெட்டாம் தேதியிலேருந்து மார்ச் இருபதாம் தேதி வரைக்கும் பப்ளிக் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க டென்த்துக்கு டுவெல்த்து அதில் டென்த்து மாணவர்கள் மட்டும் வந்து பார்த்திங்கனா ஐம்பது சதவீதத்துக்கு மேல் ஃபெயில் ஆகிருக்காங்களா மூன்றரை லட்சத்துக்கு மேலே ஃபெயில் ஆகிட்டாங்களா மூணு லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் தான் செலக்ட் ஆகிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு மாற்று தேர்வோ எதுவும் வைக்காமல் அப்படியே அவங்களை கன்செர்ட் பண்ணாமல் ஃபெயிலுன்னு சொல்லிட்டு நெக்லெட் பண்ணிட்டு மீதி பாஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நெக்ஸ்ட் இயர் அகாடமி ஓப்பன் பண்ணி போயிட்டுருக்காங்க அங்கே பெரிய வந்து சர்ச்சையாக போயிட்டுருக்குது ஏன் இவ்வளோ பேர் ஃபெயில் ஆனான்னு பார்த்தீங்கன்னா வந்து ஷார்ட் டைமில் வந்து எக்ஸாம்ஸ் வச்சு முடிச்சிட்டாங்க மார்ச் ஃபிப்ரவரிக்குள்ளே ஸ்டூடெண்ட்ஸுக்கு படிக்கிறதுக்கான டைமும் கொடுக்கல கொஸின் பேப்பர் ஈஸியாக ரெடி பண்ணல ஸோ அதனால் எல்லோரும் ஃபெயில் ஆனதாக வந்து பெரிய தகவல் பண்ணி பெரிய ஆர்ட்டிக்கலாம் பண்ணிட்டு இருக்காங்க இதை பார்த்து நீங்க என்ன நினைக்கிறீங்க எது நினைக்கிறீங்க கீழ பாக்ஸ் சொல்லுங்க சோ இந்த வீடியோ பொதுக்கு முடிச்சி நம்ம அப்படியே இப்படிக்கு மாரி